ஒரு நாடே எரிஞ்சிட்ருக்குது, ஆனால் அதை பற்றி எந்த மீடியாவும் பேசலை. நான் எந்த மீடியான்னு சொல்கிறப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃப்ரான்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரிஸ் நம்ம யாருமே கண்டுக்காமல் இருக்க முடியாத ஒரு பர்டிகுலர் சிட்டி, வேர்ல்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்டு சிவிலைசேஷன்ஸ்னு கன்சிடர் பண்ணப்படக்கூடிய ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து இன்றைக்கி நடு ரோட்டில் வந்து அவங்க நாட்டோட போலீஸோடையே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வெடிக்க வச்சுட்டு இருக்காங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை வந்து நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அப்போ கேள்விப்பட்டிருப்போம். இதை இப்போ வந்து பிரான்ஸ்ல இருக்கிற மக்கள் வந்து அவங்க நாட்டு போலீஸ்க்கு எதிராகவே நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம், ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி போலீஸ்னால ஒரு மிக கொடூரமான விதத்துல ஒரு சின்ன 17 வயசு பையன் வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டு அதுக்கப்புறம் கொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் சம்பவம் தான் இன்னைக்கு பிரெஞ்சு நாட்டில் இருக்கிற பல மக்களை, பிரெஞ்சு நாடுன்னு சொல்கிறப்ப வந்து ஒரு மூலையில் இல்லை, கன்னியாகுமரியில இந்த காஷ்மீர்னு சொல்கிற மாதிரி மொத்த பிரெஞ்சு நாடுமே வந்து மொத்த போலீஸ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இறங்கி நின்றுட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு ஃப்ரான்ஸில், ஏன் ஃப்ரான்ஸே இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து 5 மிகப்பெரிய பணக்காரங்களை பற்றி 5 நாட்களுக்கு பேசியிருக்கோம். ஒரு நாடே பற்றி எரிஞ்சிட்ருக்குது. 3 பேர் இறந்துருக்காங்க, 40,000 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க, 1,000,000 மக்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெளியில் தெருவில் வந்து போராடிட்டு இருக்காங்க, செத்த பையனோட அம்மா இருந்துக்கிட்டு என் பையனுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு ஃப்ரான்ஸில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு பேர் வந்து நஹில் மெர்சோவுக் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரொனன்சியேஷன் எனக்கு எக்ஸாக்டாக வரல, பட் நஹில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 27 வயசு பையன் வந்து 5 நாட்களுக்கு முன்னாடி 27th June 2023 அன்னைக்கு ஒரு காரில் போயிட்டு இருக்கப்போ நிறுத்தப்பட்டு போலீஸ்னால துப்பாக்கி முனையில் மிரட்டி கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பையன் வந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்ருக்கான், கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் உட்காந்துட்ருக்கான், பின்னாடி இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துட்ருக்கான். இந்த பசங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆப்பிரிக்காவிலேருந்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு இடம்பெயர்ந்த இனத்தை சார்ந்த மக்கள், ஓகேவா, அண்ட் இஸ்லாமியர்கள். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, கருப்பினத்தவர்கள் அண்ட் அது போக வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நம்ம ஊரில் இருக்கிறத விட ஃப்ரான்ஸில் வந்து சமூகத்தை ஒடுக்கிறதுங்கிறது வந்து 100 மடங்குக்கு அதிகமாக இருக்குங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு போலீஸ் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து ஒரு பையனை பிடிச்சாங்கன்னா வெளியே விட மாட்டாங்க, பயங்கரமாக மிரட்டுவாங்க. அண்ட் அந்த பையன் காணாமல் போனால் கூட பெரிய ஆச்சரியம் கிடையாது, மேலே 4 பொய் கேஸை போட்டு உள்ளே போட்டுருவாங்கன்னு சினிமாவில் இல்லை, யதார்த்தத்திலேயே ஃப்ரான்ஸில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன், இந்த பையன் அடுத்த ஒரு விஷயம் பண்ண போகிறான், ஏன் அந்த விஷயம் பண்ணுறாங்கிறதுக்கு உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கடந்த 3 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் பிரெஞ்சு போலீஸ்னால டிராஃபிக் வயலேஷனுக்காக வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து கருப்பினத்தை சார்ந்தவங்க, இல்லை வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து கருப்பினத்தை சார்ந்த இஸ்லாமியர்களாக இருந்துட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரெஞ்சு நாட்டுக்கு அகதிகளாக வந்து அங்கே செட்டிலான ஒரு பர்டிகுலர் மக்கள். அண்ட் இவங்க வந்து இன்றைக்கி கன்சிடரபிள் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பையன் வந்து நஹில் அப்படின்னு சொல்லப்படுற பையன் வந்து ஒரு 17 வயசு பையன், இந்த பையன்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் பிரேக்கிங் த ரூல்ஸ் 100%, அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. அந்த பையன் பிரேக் பண்ணுற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓடிட்டு இருக்கான், அண்ட் அவன் ஓவர் ஸ்பீடிங்காக போகிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் போலீஸ் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த பையனை வந்து இறங்க, உன்னை நான் செக் பண்ணும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இதுக்கு முன்னாடி பலமுறை வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்கான், லைசன்ஸ் கிடையாது, 17 வயசு தான் இது, 18 வயசு இருந்தால் தான் ஃப்ரான்ஸில் லைசன்ஸ் இருக்க முடியும். ஸோ இந்த பையன் இருந்துக்கிட்டு இல்லை இறங்கினா வந்து போலீஸ் நம்மளை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அம்மாவுக்கு எப்படி பதில் சொல்கிறது, ஏன்னா அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது பையனுக்கு. ஸோ இன்னொரு நாட்டில் வந்து அகதியாக வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளுக்கு வந்து எப்படி பெருசாக டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்ம வந்து எப்படி இங்கே வந்து போலீஸ் கிட்ட மாட்டுறது, இந்த போலீஸ் வேறு வந்து நம்ம வந்து ஒரு இஸ்லாமியன், நம்ம வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சால் நம்மளை வந்து வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவாங்களே, எல்லாரையும் மாதிரி ஒரு நியாயமான ட்ரீட்மெண்ட் இருக்காதுங்கிற பயத்தில் அந்த பையன் இருந்துக்கிட்டு சாரியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கான். பேசிட்டு இருக்கப்ப அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்களா, இல்லை 2 வருஷன் இருக்குது, இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு வந்து 2 வருஷன் இருக்குது. ஒன்று பிரெஞ்சு போலீஸ் சொல்கிறது, இன்னொன்று அந்த பையனோட காரில் பின்னாடி உட்காந்துட்டு இருந்த இன்னொரு பையன் சொல்கிறது. பிரெஞ்சு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பையனை நிறுத்த சொன்னோம், ஆனால் அந்த பையன் அங்கே சொல்கிறத கேட்காம ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால ஏற்ற பார்த்தான், அதனால செல்ஃப் டிஃபென்ஸின் காரணமாக அந்த போலீஸ் வந்து இந்த ஒரு பையன் மேலே துப்பாக்கி சூடு நடத்தினார், அந்த துப்பாக்கி சூட்டில் அந்த பையன் இறந்துட்டான்.
ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்த பையன் கார்லேருந்து இறங்கி தப்பிச்சு ஓடிட்டான். பின்னாடி இருக்கிற பையன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க பார்த்தோம். இருந்தாலும் காலையில் 7-8 மணிக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் வந்து 9 மணிக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறப்ப அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது ஃப்ரெஞ்சு போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த பையனை வந்து போலீஸ் நிறுத்த சொல்கிறாங்க. இவன் நிறுத்தாமல் அந்த போலீஸ் மேலேயே ஏற்ற போனால் அந்த போலீஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸின் காரணமாக, அதாவது தற்காப்பின் காரணமாக அந்த பையன் மேலே துப்பாக்கி சூடு நடத்தணும்னு போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது. இதை வந்து 27th June அன்னைக்கு போலீஸ் வந்து அஃபீஷியலாக சொல்கிறாங்க. அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்லப்படுது. எல்லாருமே அந்த கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப துக்கப்படுறாங்க. பிகாஸ் அந்த பையன் சேட்டப் பண்ணுவான்னு தெரியும், ஆனால் வந்து போலீஸை ஏற்றி கொள்கிற அளவுக்கு அவன் வந்து ஒரு அந்த பையன் அவ்வளோ வக்கரம் பிடிச்சவன் கிடையாது, அவ்வளோ வன்மம் இருக்கிற ஒரு பையன் கிடையாது. என்னடா அது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கப்போ இன்னொரு ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகுது. இப்போ சொல்ல போகிற வெர்ஷன் ஆஃப் த நியூஸ் வந்து ஒரு பையன் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தான்னு சொன்னேன்ல போலீஸ் கிட்ட மாட்டினான்ல, அந்த பையனோட வெர்ஷனோட பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அந்த பையனை நிறுத்திட்டாங்க. நிறுத்தி இருக்கிறப்போ ரேண்டமாக சைடில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து போலீஸ் இப்படி ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் லீக் ஆகுது, ட்விட்டர்லலாம் போஸ்ட் ஆகுது, டிக்டாக்லலாம் வருது. அந்த வீடியோவில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பையன், ஓகேவா, இந்த ஒரு 17 வயசு பையன் இருக்கான்ல, இந்த பையன் வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கான். அவனை வந்து போலீஸ் வந்து நிறுத்த சொல்கிறாங்க. முதல்ல அவன் இங்கேருந்து தப்பிக்கிறான். அதாவது போலீஸ் நிறுத்த சொல்கிறப்ப நம்ம ஊரில் அப்படியே சுற்றி போவோம் கரெக்டாக, போலீஸ் ஒரு வாரமாக நின்னாலே நம்ம அப்படியே சுற்றி போவோம் கரெக்டாக. அந்த மாதிரி இந்த நகலும் வந்து சுற்றி போக பார்த்துருக்கான். பட் ஓரளவுக்கு மேலே டிராஃபிக் இருக்குது, சிக்னல் விழுந்துருச்சுங்கிறதுனால அவனால் அதுக்கு மேலே போக முடியல. போலீஸ் வந்து பின்னாடியே வந்து சேஸ் பண்ணிட்டு வராங்க, பிடிச்சிட்டாங்க இந்த பையனை. இவனை பிடிச்சிட்டு இருக்கப்போ இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னு, ஓகே எக்ஸாக்டாக பார்க்கலனாலும் நம்மளால் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் கார்க்கில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த சைடு தான் ட்ரைவிங் சீட் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இல்லை, லெஃப்ட் சைடு ட்ரைவிங் இருக்குது. இந்த சைட்லேருந்து ஒருத்தங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பையன்கிட்ட கேட்டிருக்கப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து துப்பாக்கியோட பட் சைடு இருக்குள்ள பின்ஸ் பகுதி இருக்குள்ள அந்த பகுதியை வச்சு இந்த பையனை 2-3 தடவை அடிக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஹேண்ட் மூமெண்ட் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, இந்த வீடியோ இன்டர்நெட்டில் இருக்குது, நான் இதை இங்கே போட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு போலீஸ் இருந்துக்கிட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறங்குன்னு சொல்கிறப்ப இந்த பையன் வந்து ஜென்ரலாக இதுக்கு முடியாது நின்றதே கிடையாது. போலீஸ் ஒவ்வொரு டைம் 16 முறை இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து அவனை லைசன்ஸ் இல்லைன்னு பிடிக்க வரப்ப அந்த ஏரியாவில் அவன் தப்பிச்சு தப்பிச்சு போயிருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த பையன் மாட்டினா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு சின்ன அஃபென்ஸாக இருந்தாலும் அவன் மேலே 4-5 போய் கேஸ் போட்டுருவாங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் மனநிலை வந்து அங்கே இருக்கிற பல ஆப்பிரிக்க மக்களுக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் இருந்துக்கிட்டு இந்த 2-3 தடவை போலீஸ் வந்து இதை வச்சு டம் டம்னு அவன் மேலே வந்து அந்த துப்பாக்கியை வச்சு அடிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஆட்டோமேட்டிக் காரு, மெர்சிடஸ் பென்ஸ் ஏ கிளாஸ், ஓகேவா, அதை வந்து அவன் வாடகைக்கு எடுத்திருக்கான். அவனே பணக்கார பையன்லாம் நினச்சிடாதீங்க. அது வந்து ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணலாம் கார். அந்த காரில் ஆப்பில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் எதுவுமே லைசன்ஸ்லாம் கொடுக்கணும் அவசியம்ல, காரை ரெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த காரில் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வெளியே போகிறதுக்கு அவன் எடுத்திருக்காங்க அதிகாலை. ஸோ அந்த பையன் வந்து பிரேக்கில் வந்து கால் வச்சிருக்கான், ஆட்டோமேட்டிக் கார் வச்சிருக்கா, உங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த போலீஸ் வந்து 2-3 தடவை துப்பாக்கி முனையை வச்சு டம் டம்னு இடிச்சதுக்கப்புறம் அவன் லூஸ் ஆகுறான். லூஸ் ஆகுறப்போ காலில் வந்து பிரேக்ல இருந்து பின்னாடி போகுது. இப்போ ஃப்ரெஞ்சு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு போலீஸ் வந்து துப்பாக்கி இப்படி வச்சுட்டு இருக்கிறவங்கிட்ட போட்டுடுறாரு, சுட்டுடுறாரு. எதுக்கு? டிராஃபிக் லைட்டை வந்து அவன் மீறான், அப்புறம் வந்து வேகமாக போயிட்டாங்கிற காரணத்துக்காக ஒரு பையனை, 17 வயசு பையனை சுட்டு கொள்றாங்க. அந்த கார் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவாகிறது நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 2-3 செகண்டில் பயம்னு ஒரு சவுண்ட் அடிக்குது, ஹார்ன் சவுண்டு. அந்த ஹார்ன் சவுண்டு இந்த பையன் வந்து உயிரோடு இருந்த பையன் வந்து இந்த 2-3 செகண்டில் இறந்து அவனோட தலை வந்து அந்த ஹார்னில் போய் அடித்ததுக்கப்புறம் அந்த சவுண்டு வெளியே ஒழிக்க ஆரம்பிக்குது. இந்த பையன் பண்ண ஒரே தப்பு, அவன் வந்து ஒரு நிறத்துக்காரன், அதாவது பீப்புள் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாலாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்மளாம் நல்லாக்காரங்க கிடையாது, கரெக்டாக, நம்ம ஒரு நான் ஒயிட். அண்ட் அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கான். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி அவன் ஒரு இஸ்லாமியன். ஜென்ரலாகவே இஸ்லாமோபியாங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதில் இதெல்லாமே கம்பைன் ஆகி அந்த பையனை போட்டுடுறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா இவங்கெல்லாம் யார், அகதிங்கெல்லாம் இங்கே வந்தவங்க தானங்கிற ஒரு பர்டிகுலர் தோரணை. இந்த பையன் வந்து அங்கே அடிபடுறான், காயப்படுறான், இறந்து போகிறான். எந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனை சுட்டாரோ அவரே வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க பார்க்குறாரு. பட் அந்த பையன் இறந்து போயிட்டான்னு தெரியுது. சுடுறப்பன்னு தெரியாதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எங்கே சுடுறோன்னு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா, பையன் செத்துட்டான். இது நடந்ததுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யாக ஒரு சித்தரிக்கப்படுற ஒரு கேஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த பையன் எங்கள் மேலே ஏத்தப் பார்த்தா நான் செல்ஃப் டிஃபென்ஸில் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் என்கவுண்டர் கதை சொல்கிற மாதிரி ஒரு டிராஃபிக் வயலேஷனுக்கு கதை சொல்கிறாங்க. பட் இன்னொரு ஒரு பையன் வந்து சைடில் இருந்து வீடியோ எடுத்ததுனால போலீஸ் சொன்னது அப்பட்டமான பொய்னு தெரிய வருது. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாக ஆரம்பிக்குது, எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச்
மக்களுக்கு நடுவில், எஸ்பெஷலி இஸ்லாமிய மக்களுக்கு நடுவில், வெளிநாட்டிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு குடி போன எல்லா மக்களுக்கும் பனிச்சேரியிலேருந்தே நிறைய பேர் போயிருப்பாங்க, எல்லாருக்கும் தான் வைரலாக ஆரம்பிக்குது. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் முறை கிடையாது. கடந்த 3 வருஷத்தில் ஒரு சட்டம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, டிராஃபிக் வயலேஷனில் யாராவது ஒருத்தங்க மற்றவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே சுடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து போலீஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுது. இந்த பெர்மிஷன் கொடுக்கப்பட்டதுலேருந்தே வந்து 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா தப்பாக சுட்டிருக்காங்க, அங்கே அங்கே வயலேட்டே பண்ணல, சுடணுங்கிற அவசியம் கிடையாது, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கல, ஆனால் அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த 6 இன்ஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்த மக்களில் இறந்து போன கேசஸாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 22 வயசு பையன் இறந்து போயிருக்கான். இந்த மாதிரி இந்த பீப்புள் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆப்பிரிக்கர்கள், இந்த மாதிரி இருக்கிற மக்களை வந்து அவங்க ஒரு சைடு ஒரு கவர்மெண்ட் வந்து நீங்கள் வாங்க வந்து வாழுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருச்சு. வந்தவங்களும் இப்போ இன்னொரு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் போலீஸ் அட்ராசிட்டியில் இந்த மாதிரி சுட்டுக்கொள்கிறாங்க. அமெரிக்காலையும் இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரான்ஸ்லேயுமே இதே விஷயம் நடக்குது. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எத்தனை வருஷம் அந்த வழியை பொறுத்துட்டு இருப்பாங்க, அங்கே இருக்கிற மக்கள் வந்து கடைசி ஆயுதமாக இருக்கிற கிளர்ச்சியில் இறங்குறாங்க, ரியார்ட்ஸில் வந்து இறங்குறாங்க. ஸோ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பப்ளிக் பிளேசஸ் இருக்கும்ல, பஸ் ஸ்டாண்ட்ஸ், அப்புறம் வந்து லைப்ரரிஸ், விச் இஸ் வெரி ராங், பட் அங்கே நடந்த விஷயங்கள் தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்து சிட்டி ஹால்ஸ், ஆடிட்டோரியம்ஸ், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி இருக்கிற நிறைய இடங்களில் வந்து தாக்குதல்களை வந்து இந்த பீப்புள் ஆஃப் கலர் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்தியன் ஆன்சிஸ்ட்ரி இருக்கிறவங்க, ஆப்பிரிக்கன் ஆன்சிஸ்ட்ரி இருக்கிறவங்க, அரபிக் ஆன்சிஸ்ட்ரி இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே இறங்கி ஃப்ரெஞ்சு போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு எதிராக போராடம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சு போலீஸ் வந்து வெள்ளக்காரனை ஒரு மாதிரியும் பீப்புள் ஆஃப் கலரை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க. பீப்புள் ஆஃப் கலர் இந்த மாதிரி இருக்கிற ஆன்சஸ்டர்ஸ் இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஆட்கள் யாராவது அவனை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மேலே பொய் கேஸ் போடுறது, பொய்யா விஷயத்தை சித்தரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய தப்பாக நடந்துட்டு இருக்குங்கிறத அவங்க சந்தேகிக்கிறதுனால ஃப்ரெஞ்சு போலீஸ்க்கு அகேன்ஸ்ட் அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிக்கிறது. 1 நாள், 2 நாள் ஆகுது, 2-3 ஆகுது, இது வரைக்கும் 5 நாள் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்குது. நேத்திக்கு வந்து இந்த பையனை அடக்கம் செய்கிற வரைக்குமே வந்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. நேத்திக்கு ராத்திரியும் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்குது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் இறப்புகள்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் நம்பராக தான் இருக்குது. 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியாவில் 3 பேர் இறந்து போகிறது கலவரத்தில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். ஃப்ரான்ஸில் ஆனால் 3 பேர் இறந்து போகிறதுங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு ஆட்களுக்கு அது வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க ஊழியர்னா என்றைக்குமே வசதி இல்லை, அதுலேயும் ஒரு ரேசிசம் இருக்குது. அவங்க ஐயோ 3 பேர் இறந்துட்டாங்களாங்கிற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இறந்தது சோகம் தான், ஆனால் இவ்வளவுக்கும் காரணம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பீப்புள் ஆஃப் கலரை வந்து போலீஸ் அட்ராசிட்டினால், இங்கே ஜெயராஜ் பினிக்ஸ் கேஸ் நடந்துச்சுல, அதோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான், வெள்ளக்கார வெர்ஷன் தான் இது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, செய்யாத தப்புக்கு துன்புறுத்தி சாகடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். பிடிச்சிட்டு போனாலே பிரச்சனை தான் பண்ணுவாங்க, போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையோ இந்தியா பிரச்சனையோ இல்லை, குளோபல் பிரச்சனையாக இருக்குதுன்னு இன்றைக்கி நம்மளுக்கு வெளியே தெரிய வருது. ஏன்னா யூஎஸ்லேயே தான் நடந்துச்சு, இன்றைக்கி ஃப்ரான்ஸ்லேயும் இதான் நடந்திருக்குது. ஸோ இதனால தான் வந்து ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து 5 நாளாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் ரொம்ப பெருசாக வெடிச்சிட்டு இருக்குது. அண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்காரு, அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அந்த குடும்பத்துக்கு. ஆனால் மன்னிப்பு கேட்டால் வந்து பேரன் திருப்பி வந்துடுவானா? அந்த பையனோட பாட்டி இருந்துகிட்டு நான் என்னாலும் மன்னிக்க மாட்டேன், என் பையன் என் பேரை என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்னா என் பேரை என்கிட்ட இல்லையே, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான், எதுக்கு கொண்டுட்டீங்க அவனை அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மேலே எந்த கிரிமினல் அஃபென்ஸும் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. எல்லா வயலேஷனுமே வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டாங்கிறது தானே தவிர வேறு எந்த வயலேஷனும் இருந்தது கிடையாது. அவன் டிராஃபிக் வயலேஷன் பண்ணியும் இன்னொருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி டிராஃபிக் வயலேஷன் பண்ணது கிடையாது. அதே மாதிரி அவங்க அம்மா இருந்துக்கிட்டு எல்லாருமே ஒன்று சேருங்க அவனோட ஃபியூனரல் அப்போன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோட அந்த பையனோட உடல் வந்து கிட்ட இருக்கிற ஒரு மசூதிக்கு பின்னாடி வந்து அடக்கம் செய்யப்படுது. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் போயிட்டு இருக்க பிரச்சனை. ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் இருந்துகிட்டு எப்போவுமே வந்து ஃப்ரெஞ்சு போலீஸை கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்லை பெருசாக. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இல்லை ஃப்ரெஞ்சு போலீஸ் இதை பண்ணியிருக்க கூடாதுன்னு. ஆனாலும் ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த பீப்புள் ஆஃப் கலர் ரெஃப்யூஜிஸாக உள்ள வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்க வரவங்க வந்து நம்மளை வந்து தூக்கி சாப்பிட்றாங்க, நம்மளோட வேலைகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தோரணை அங்கே நிறைய பேருக்கு இருக்குன்னு தெரியுது. அண்ட் இவங்க வர்றதை வந்து ஏதோ எலி வர்ற மாதிரியும் கரப்பாம்பூச்சி வர்ற மாதிரியும் அடித்து துரத்துறதுக்கு நிறைய பேர் ஃப்ரெஞ்சு நாட்டில் பேசிகிட்டு இருக்கிற சில வீடியோஸ் வந்து மனசை உருக்கிற மாதிரி இருக்குது. மனுஷனாக மனுஷனாக பார்க்காத நாடு அது, எவ்வளோ டெவலப்டு கண்ட்ரியா இருக்கட்டும், டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கட்டும், அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா இருக்கட்டும், நாசமா போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன் திஸ் பர்டிகுலர் சினாரியோ பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இன்னமும் ப்ரொஆக்டிவா ஆக்ட் பண்ணி இந்த பையனோட மரணத்துக்கான ஜஸ்டிஸை கரெக்டாக கொடுத்து, இது வந்து இந்த ஒரு போலீஸை வந்து தூக்கி ஜெயிலில் போடுறதுல இருக்கிறது ஜஸ்டிஸ் கிடையாது, போலீஸுக்கும் மக்களுக்கும் இருக்கிற சுமூகமான ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஃப்ரெஞ்சு போலீஸ்க்கும்
ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் உட்காந்துட்டு இதெல்லாம் நம்ம பேசலாமா, நம்ம ஊர் போலீஸை பற்றி தெரியலன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குளோபல் இஷ்யூ. வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து போலீஸை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறது போய் போலீஸை பார்த்து மரியாதை வரணும்னு என்றைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ குளோபலாக வந்து இந்த ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். இது தமிழ்நாட்டு பிரச்சனையோ தூத்துக்குடி பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு ஜெயராஜ் பினிக்ஸ் கேஸ் பிரச்சனையோ கிடையாது, இது குளோபல் பிரச்சனைங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போலீஸுக்கும் மக்களுக்கும் இருக்கிற ஒரு அவநம்பிக்கையாக இருக்கட்டும், அதை சரியாகணும்னா மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, போலீஸ் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிற உங்களோட ஒப்பீனியனாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னே தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரான்ஸில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கனாலோ இல்லை ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கனாலோ ஷேர் திஸ் இன் தோஸ் குரூப்ஸ் ஸோ தட் அவேர்னஸ்னா நிறைய பேருக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி 5 பேர் பணக்காரங்கிறதுனால டைட்டானிக்கு போனதை பற்றி பேசுகிறோம், ஒரு நாடே பற்றி எரிஞ்சிட்ருக்குது, அண்ட் அந்த நாட்டோட நிறைய சொந்தக்காரங்க நம்ம ஊர் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமைங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். லிங்க்டின்ல கூட யூ ஷுட் பி எபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சீர்ஸ்.